Bachelors and Food Lovers. Welcome to my Sai Nivi's Kitchen Channel. In the video, we will see what we are doing. Ura summer drink. It is very super, very simple recipe. ஒரு 2-in-1 ரெசிபினே சொல்லலாங்க. இது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்யூனிட்டி கொடுக்குற ஒரு ட்ரிங்க்னே சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ட்ரிங்க். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். இது வந்து ஒரு 3 lemon-க்குரிய ஜூஸை எடுத்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது கூடுதலாக இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் கொடுக்கறதுக்காக சப்ஜா விதை. அடுத்தது தேவைக்கேற்ப சுகர் எடுத்துக்கோங்க. அடுத்தது புதினா, நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்துக்கோங்க, கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இஞ்சி. இஞ்சி வந்து எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கொரோனா டைம் வேறு, இன்னும் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு வாசனைக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த 2 ஏலக்காய். அடுத்தது ஒரு மைல்டு, ரொம்ப பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. ஸோ இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இந்த லெமன் ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் இந்த புதினா இலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலை. அடுத்தது இஞ்சி. அடுத்தது ஏலக்காய். அடுத்தது இந்த பிஞ்ச் அளவுக்கு உப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுகர் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சில் வாட்டர். நீங்கள் வந்து நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா மண்பானை தண்ணியை விட எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி இதில் ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சிலேருந்து அரைச்சி எடுத்துருந்தாச்சு. இப்போது இதை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த அரோமாவே செம்மையாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 2 பேருக்கு தாங்க உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கிறேன். இருங்க சாய், சாய்க்கு தரேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. இப்போ நம்ம இது மேலே நம்மளுக்கு வேணுங்கிற அளவு சப்ஜா விதை சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா குளிர்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சு முடித்தாச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்மளுக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சில்லுன்னு வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா நார்மல் வாட்டரே ஆட் பண்ணிக்கலாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். தெரிஞ்சு இனிமேல் யாருமே இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டிங்க அப்படின்னா நார்மல் லெமன் ஜூஸோ இல்லை லெமன் சர்பத்தெலாம் போடவே மாட்டீங்க, இந்த ட்ரிங்க் தான் கண்டிப்பாக போடுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். ஏய் நல்லா சொல்லணும். தேங்க்யூ சாய்குட்டி. இந்த லெமன் ஜூஸ் ட்ரிங்க் உனக்கு எப்படிமா பிடிச்சிருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? இன்னும் வேணுமா? நீங்களும் செஞ்சு பாருங்க. ஓகே டன், பை பை பை.